ராஜமௌலி இயக்கத்துல வெளிவந்த படம் தான் பாகுபலி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஓடி முடிஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியா வெளிவந்திருக்க நம்மளுடைய பாகுபலி 2. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதாவது ரிசர்வேஷன் டிக்கெட்ல கூட 121 கோடி வரைக்கும் வசூல் சாதனை படைச்சிட்டு வருது. இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல், அதாவது 600 கோடி வரைக்கும் எல்லா மொழிகளிலும் சேர்த்து வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல ஒரு பட்டாளமே, அதாவது ஒரு திரைப்பட்டாளமே நடிச்சிருக்க கூடிய ஒரு படம் அப்படின்றது இந்த படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்த எல்லா பிரபலங்களும் வந்து பாத்தீங்கன்னா ராஜமௌலி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டே வராங்க. முக்கியமா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அதாவது சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பாவா நடிச்சிருக்காரு. அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 2 கோடி. ரம்யா கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா சிவகாமியா நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய சம்பளம் 2.5 கோடி. அனுஷ்கா ஷெட்டி வந்து தேவசேனாவா நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னா 5 கோடி. நம்மளுடைய தமன்னா அவந்திகாவா நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய சம்பளம் 5 கோடி. ராணா பாலால தேவாவா நடிச்சிருக்காரு, அதில் அவருடைய சம்பளம் என்ன அப்படின்னா 15 கோடி. பிரபாஸ் வந்து பாகுபலியா நடிச்சிருக்காரு, அவருடைய சம்பளம் 25 கோடி. ராஜமௌலியா தான் இந்த படத்துடைய டிரெக்டர், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான சேலரி 28 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து இன்னும் மேல் மேல் வெற்றி அடைஞ்சு ரீசெண்டா முதலிடத்தை பிடிச்சிருந்த சாதனை படைச்ச தங்கள், பி கே, இந்த படங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கிட்டையும் பிரபலங்கள் கிட்டையும் பெரிய வரவேற்பு, அதாவது எதிர்பார்ப்பு கூட காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.